இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தீவிரமாய் செயல்பட போகிறார். ஆண்டவர் என்னைக்கு என்னை உயர்த்த போகிறார், எனக்கு கொடுத்த தரிசனம் எப்போ நிறைவேறும், என் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு எனக்கு கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இதை போல தான் 13 யோசேப்பு காத்திருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தபோது அவன் காலையில் எழும்பினான். வழக்கம் போல் அவன் இயல்பாக செயல்பட அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. பார்வோன் அவனை அழைப்பித்தான். பார்வோனெல்லாம் பார்க்கறதற்கு அவனுக்கு சந்தர்ப்பமே கொடுப்பது கூடாத காரியம். அந்த நாட்களில் அவன் நிலைமை அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் பார்வோன் அவனை அழைப்பித்த உடனே தீவிரமாய் அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை மாதிரி இன்றைக்கி உங்களை ஹரிய பண்ண போகிறாங்க. நீங்கள் வேகமாக சில முக்கியமான நபர்களை சந்திக்க போகிறீர்கள். எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை யாராவது அவசரப்படுத்தி ஒரு காரியத்தை செய்யணும் கேட்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்னா அதில் அவர்களுடைய சுய காரியங்களுக்கு தான் நம்ம இப்படிலாம் வேகமாக தீவிரப்படுத்தப்படுவோம். ஆனால் இந்த இடத்துல அது பார்வோனுக்காக இவன் வேகமாக அழைப்பிக்கப்படுவது போல தெரிந்தாலும் இது பார்வோனுக்காக இந்த தீவிரம் அல்ல. யோசேப்பு தீவிரமாய் உயர்த்தப்பட வேண்டும். யோசேப்பு தீவிரமாக அந்த தேசத்தில் அதிகாரியாக மாறணும். இது வரைக்கும் அவன் அனுபவித்த துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வீணான பழிகள் இதிலெல்லாம் இருந்து அவன் தீவிரமாக விடுபட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம், அதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆகவே இது இனிமேல் டிலே பண்ணவே கூடாது, இனி இதை தாமதம் பண்ணவே கூடாது. உடனடியாக இன்றைக்கே அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினதுனால இந்த நன்மையை கர்த்தர் தீவிரமாய் கட்டளையிட்டார். அதுபோல் இன்றைக்கும் யாரோ ஒருவருடைய நலனுக்காக, இல்லை இல்லை உங்களுடைய நலனுக்காக இன்னைக்கு தீவிரமாய் சில காரியங்கள் நடக்கப் போகிறது. உங்களுடைய உயர்வுகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக சில தீவிரமான காரியங்கள் நடக்கப் போகிறது. எதிர்பாருங்க, தீவிரமாய் செயல்பட்டு கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை தருவார். தகப்பனே, யோசேப்பு தீவிரமாய் அழைக்கப்பட்டு உயர்ந்த நிலையை அடைந்தது போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் இன்றைக்கு அநேக காரியங்கள் வேகமாய் நடைபெறட்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் ப்ரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.